தினமொரு வசனம் சங்கீதம் 4 வசனம் 1 என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் சிலர் கஷ்டம் துன்பங்களை சந்திக்க நேரிடும் போது நன்றாக ஜெபியுங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள் போராடி ஜெபியுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவதுண்டு ஆனால் யாரிடம் ஜெபிப்பது என்பது முக்கியம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் விரும்பி ஏற்றுக்கொண்ட பின்னர்தான் அவருடன் நாம் பேச முடியும் நாம் தனிப்பட்ட முறையில் அறிந்திராத ஒருவரிடம் பேசி எந்த பலனையும் காண முடியாது கர்த்தரை நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டு அவரை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தின் பின்னணியோடு ஜெபிக்கும்போது அங்கே ஜெபத்தில் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அவருடைய தூய ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவில் அசைவாடுகிறார் அங்கே கவலைகளாகிய பாரங்கள் எல்லாம் மலைகளாக இருந்தாலும் பஞ்சாக பறந்து போய் விடுகிறது அங்கே பாரங்கள் நம்மை விட்டு விலகி உள்ளத்திற்கு தெய்வீக விடுதலையின் உணர்வுகள் தோன்றுவதை நமக்குள் அனுபவிக்க முடியும் தாவீது அவ்விதமான அனுபவங்களை உடையவன் எனவேதான் சங்கீதம் 4 வாசிக்கும் போது நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று கூறினான் நாம் கனத்த இருதயத்தோடு ஜெபிக்கச் சென்று கனத்த இருதயத்தோடேயே ஜெபத்தை முடித்தால் நம்முடைய பாரங்களை நீக்கி போடும் தேவன் ஜெபத்தில் சம்பந்தப்படவில்லை என்று அர்த்தம் ஜெபம் என்பது நாமே பேசிக்கொண்டிருத்தல் அல்ல நாம் பேசுவதை கவனித்து கேட்கின்ற கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற தெளிவான நம்பிக்கை உணர்வோடு பேசுவதே ஜெபம் பல நேரங்களில் சுமக்க முடியாத அளவிற்கு மனச்சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு ஜெபிக்க நான் ஆரம்பிக்கின்றேன் ஆனால் ஜெபித்து முடிக்கும்போது எல்லா மனச்சுமைகளையும் சுமை தாங்கி ஒன்றில் வைத்து விடுதலையாகிவிட்ட லகுவான மனநிலையை பெற்றதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன் வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகுந்த அழுத்தம் நிறைந்ததாக இருந்த போதிலும் இருதயத்திலோ கவலைகளின் பாரங்களிலிருந்து விடுதலை அடைந்த உணர்வினால் மிகுந்த மனக்களிப்பை கண்டிருக்கின்றேன் ஆம் முதலாவது கர்த்தரை வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தான் ஜெபம் அப்போது நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய பாரங்களை நம்மை விட்டு விலக்குவதை நாம் நிச்சயம் அனுபவ ரீதியாக காண முடியும் ஜெபித்தும் உபவாசித்தும் மனக்கவலைகள் மாறவில்லையே இதயம் கல்லாக கணக்கிறதே என்று நாம் அங்கலாய்த்தால் முதலாவது நாம் சரியான ஒரு மன திரும்புதலின் வாழ்க்கைக்கு வந்தோமா என்பதை சோதித்து அறிய வேண்டும் ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைய வேண்டும் பின்பு நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஏற்படும் ஐக்கியத்திற்கு காரணமான ஜெபத்தை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இதன் மூலம் தேவன் நமக்கு தரும் மன விடுதலைக்காக நன்றி ஆமீன்